அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய இந்திய சுதந்திர தின ஆண்டு 75 உரை நிகழ்வுகள், இப்பொழுது 65வது உரை நிகழ்வு. இந்த உரை நிகழ்வினை நிகழ்த்துவதற்கு நம்மிடையே விருதுநகர் வேவா வன்னிய பெருமாள் மகளிர் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் தா வேல்மயில் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் 25 ஆண்டுகளுக்கும் மேலான பணி அனுபவம் வாய்ந்த பேராசிரியர். நாட்டு நலப்பணி திட்டம், மகளிர் மன்றம் போன்ற அமைப்புகளிலே தன்னுடைய செம்மையான பணியினை பதிவு செய்தவர்கள். இலக்கணத்திலே தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை மேற்கொண்ட ஒரு சிறந்த பேராசிரியர். நம் கல்லூரியினுடைய மேனாள் மாணவி, பல்வேறு சிறப்புகளை தாங்கிய இம்முடைய ஆசான். பல நிகழ்வுகளில், வானொலி நிகழ்வாக இருக்கட்டும், பட்டிமன்றமாக இருக்கட்டும், கருத்தரங்கமாக இருக்கட்டும், பல்வேறு விவாத நிகழ்வுகளாக இருக்கட்டும், அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்து பேசக்கூடிய ஒரு பேராசிரியர் அன்னார் அவர்கள் இன்று நம்மிடையே கப்பலோட்டிய தமிழன் குறித்து உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். நம் இனிய அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கக்கூடிய முனைவர் தா வேல்மயில் அம்மா அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு இந்த அவையிலே வரவேற்கின்றோம். வருக அம்மா, உங்கள் உரையை தருக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எத்தனை உயிர்கள் எத்தனை ரத்தம் சித்தம் நித்தமும் தந்து பெற்றது விடுதலை, இத்தரை குடைந்து மெதவும் உழன்று பத்தரை மாற்றினை பெற்ற பின் அதனை கைத்திரம் காட்டி அணிநகை பூட்டி சித்திர பெண்டிர் கழித்திடல் அன்றி குப்பை குழியினின் போடுதல் நன்றோ என்று முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சுதந்திரத்தை பத்திர மாற்று தங்கமாக உருவகித்து பாடிய கவிதையோடு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். ஆம், எத்தனையோ உயிர்கள் இரத்தம் சிந்தி பெற்ற இந்த சுதந்திர காற்றின் 75வது ஆண்டினை இவ் ஆண்டு முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் நாட்டு பற்றும் மொழி பற்றும் தமிழ் இனப்பற்றும் நிறைந்த பாரம்பரியம் மிகுந்த அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை 75வது சுதந்திர ஆண்டை 75 சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வீர வணக்கம் செய்து கௌரவித்து தொடர் உரைக்கு ஏற்பாடு செய்து இன்றைக்கு 65வது நிலையில் இருக்கின்றது என்று நினைக்கும் பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. சாதனையாளர்கள் எதையும் வித்தியாசமாக செய்வதில்லை, செய்வதை வித்தியாசமாக செய்கிறார்கள். இந்த எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்களான இளங்கலை மற்றும் முதுகலை தமிழ்துறையினுடைய தலைவர் முனைவர் சிவனேசன் அவர்களுக்கும் முனைவர் அருள்மொழி அவர்களுக்கும் அவர்களோடு அவர்களுடைய எண்ணங்களை செயல்படிவாக்கி கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மற்றும் தமிழ்துறை பேராசிரியர்களுக்கும் அத்துணை பேருக்கும் மனம் நிறைந்த என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த தொடர் உரையில் நாட்டு விடுதலைக்காக சிறையில் செக்கிழித்த செம்மல், வெள்ளை கம்பெனிக்கு எதிராக கப்பலோட்டிய தமிழர், தூத்துக்குடி கரையில் தமிழர்கள் முத்து குளிக்காமலே கிடைத்த தமிழ் முத்து, திருக்குறளுக்கு உரை கண்ட தீந்தமிழ் செல்வர் வாவூசி அவர்களது விடுதலை போராட்ட பங்களிப்பு குறித்து சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். இவ்வாண்டு வாவு சிதம்பரனாரின் 150வது பிறந்த நாள் விழா, இதனை அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது இவ்வாண்டினுடைய கூடுதல் சிறப்பாக நான் கருதுகிறேன். வாவூசி பற்றி பாரதியார் தம்முடைய கவிதையில் குறிப்பிடுவார், ஏழாளன் சிறை புகுந்தான் தமிழகத்தார் மன்னனென மீந்தான் என்றே கேளாத கவிதை விரைவில் கேட்பாய் நீ வருந்தாதே என் கேண்மை கோவே தாளாண்மை சிறிது கொளோ யாம் புரிவோம் நீ இறைக்கு தவங்களாற்றி வாளாண்மை நின் துணைவர் பெருகனவே வாழ்த்துதி நீ வாழ்தி வாழ்தி என்று வாழ்த்துவார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்திலே தாளால் வருவன தக்கார்க்கு ஈந்து வேளாண்மை புரியும் வேளாண் குலத்திலே உதித்த இவர் தொடக்க கல்வியை ஓட்டப்பிடாரத்திலும் உயர்நிலை கல்வியை தூத்துக்குடியிலும் பயின்றார். விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் உடையவர். உயர்நிலை கல்வியில் தேர்ச்சி பெற்ற வாவுசி ஓட்டப்படாரத்தில் உள்ள தாலுகா அலுவலகத்தில் எழுத்தராக தன்னுடைய பணியை தொடங்கினார். தம்முடைய தந்தையை போலவே ஓட்டப்படாரத்தில் வழக்கறிஞர் தொழிலை பின்னர் திருச்சியில் சட்டக்கல்வி பயின்று தொடங்கினார். பெரிதும் பொருளை ஈட்ட வேண்டும் என்று எண்ணாமல் நன்முறையில் அத்தொழிலை நடத்தியிருந்தார். குற்றவியல் வழக்கில் இவர் கைதேர்ந்தவராக திகழ்ந்தார். வசதியற்றவர்களுக்காக இலவசமாக வாதாடினார். தவறாக குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை பெற்று தந்ததற்காக காவல்துறையினுடைய
கோபத்துக்கு ஆளானார். அதனால் தூத்துக்குடியில் தன்னுடைய பணியை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கும் போதே அவருக்கு அரசியலில் ஆர்வம் வளர தொடங்கியது. பாரத நாடு ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்ததை பொறுக்காத வாவுசிக்கு விடுதலை வேட்கை வளர தொடங்கியது. அவர் தூத்துக்குடியில் கைத்தொழில் சங்கம், தர்ம சங்கம் என்ற இரண்டு சங்கங்களை நிறுவி மக்களிடையே நாட்டு பற்றை வளர்க்க தொடங்கினார். தனித்துவமான போராட்டங்களை மேற்கொண்டார். அவற்றுள் குறிப்பிடத்தக்கது ஒன்று வேறு யாருமே சிந்திக்காதது, அது சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, சுதேசி நாவாய் சங்கம் என்கின்ற கப்பல் நிறுவனம். இதனுடைய தொடக்க மூலதனம் அன்றைய காலத்திலேயே ₹10 லட்சம். இதனுடைய அலுவலகம் தூத்துக்குடியில் செயல்பட்டது. இந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு இயக்குனர் குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. நிறுவன தலைவராக பாலவனத்தம் ஜமீன்தார் பாண்டித்துறை தேவர் நியமிக்கப்பட்டார். இக்கப்பல் நிறுவனம் ஆதாயம் ஈட்டுவதை மட்டுமே குறிக்கோளாக கொள்ளாத ஒரு வணிக நிறுவனமாக அமைந்தது. முதற்படியாக மும்பைக்கு சென்று 2 கப்பல்களை விலைக்கு வாங்கினார். எஸ்எஸ் காலியோ, எஸ்எஸ் லாவோ என்கின்ற பெயரிலான 2 கப்பல்கள். இவை தூத்துக்குடிக்கு 1907 ஆம் ஆண்டு மே மாதம் வந்து சேர்ந்தன. ஒவ்வொன்றிலும் 42 முதல் வகுப்பு பயணிகள், 22 இரண்டாம் வகுப்பு பயணிகள், 4000 மூட்டைகள் சரக்குகள் இதில் செல்ல முடியும். இந்த 2 கப்பல்களினுடைய வருகையால் மகிழ்ச்சி அடைந்த பாரதியார் தான் நடத்தி வந்த இந்தியா என்கின்ற இதழில் கருத்து படம் ஒன்றை வெளியிட்டார். அதோடு அல்லாமல் வெகு காலமாய் புத்திரப்பெயரின்றி அருந்தவம் செய்து வந்த பெண் ஒருத்தி ஏக காலத்தில் 2 புத்திரர்களை பெற்றால் எத்தனை அளவற்ற ஆனந்தம் அடைவாளோ அத்தனை ஆனந்தத்தை நம் பொது மாதாவாகிய பாரத மாதா 2 கப்பல்களை பெற்றமையால் அடைவாள் என்பது திண்ணம் என்று குறிப்பிட்டிருந்தார். அக்குறிப்பில் வாவுசிக்கும் அவருக்கு உதவியவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்திருந்தார். தூத்துக்குடியில் ஏற்கனவே செயல்பட்டு வந்த ஆங்கிலேய கப்பல் நிறுவனமான பிரிட்டிஷ் இந்தியன் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்கின்ற ஆங்கில நிறுவனம் சுதேசி கப்பல் நிறுவனத்தினுடைய வருகையால் ஆதாயத்தை இழந்தது. ஏனென்றால் மக்களிடையே நிலவி வந்த சுதேசி இயக்கம் தான் இதற்கு ஒரு அடிப்படைய காரணமாக அமைந்திருந்தன என்றலாம். 1907 கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய வாவுசி அடுத்த ஆண்டில் தூத்துக்குடியில் இயங்கி வந்த ஆங்கிலேயர்கள் நடத்தி வந்த கோரல் மில் என்கின்ற நூற்பாலை தொழிலாளர்களை ஒன்று திரட்டி சுப்பிரமணிய சிவாவின் துணையுடன் வேலை நிறுத்தத்தை 1908 தொடங்கினார். இதோட சாராம்சம் ஊதிய உயர்வு, வார விடுமுறை, இதர விடுமுறை வசதிகள் இவற்றை முன்வைத்து இந்த வேலை நிறுத்தமானது நடைபெற்றது. 50% ஊதிய உயர்வு, பணி நேரத்தில் உணவருந்த அனுமதி, தொழிலாளர்கள் ஊதியமில்லா விடுமுறை போன்றவற்றை இதன் மூலமாக ஆலை தொழிலாளர்கள் பெற்றனர். இந்த போராட்ட நிகழ்வு இந்தியாவில் பெரிதாக பேசப்பட்டது. வேலை நிறுத்த காலத்தில் உணவின்றி தவித்த ஆலை தொழிலாளர்களுக்கு உணவு வழங்குவதற்கு வாவுசி மேற்கொண்டிருந்தார். தொழிலாளர் போராட்டம் ஒன்றை அரசியல் போராட்டமாக மாற்றுவதில் இவரும் சிவாவும் வெற்றி பெற்றார்கள். இந்த வகையில் இந்தியாவில் நிகழ்ந்த தொழிலாளர்களின் முதல் அரசியல் வேலை நிறுத்தமாக இந்த வேலை நிறுத்தமானது அமைந்தது. இதற்கு பின்னர் இதுபோல பிற்காலத்தில் தமிழ் தென்ற திருவிக்காவுடன் சேர்ந்து ஜவுளி ஆலை தொழிலாளர்கள் போராட்டத்தையும் அஞ்சலக ஊழியர்கள் சங்கத்தையும் அமைத்தார். அஞ்சலக ஊழியர்களுக்காக சங்கம் அமைத்த முதல் தலைவர் இவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. வாவுசிக்கு எதிரான அரச நிந்தை வழக்கில் இரட்டை ஆயுள் தண்டனையை விதித்து ஆங்கிலேய நீதிபதி ஏ.எஃப். பின்ஹே 1908 ஜூலை 7 தீர்ப்பளித்தார். அந்த தீர்ப்பில் அவர் குறிப்பிடுகின்றார், இவர் வெறுக்கத்தக்க ராஜ துரோகி, இவருடைய எலும்புகள் கூட சாவுக்கு பின் ராஜத்வேஷத்தை ஊட்டும் என்று குறிப்பிடுகிறார். இவர் இப்படி குறிப்பிட்டதற்கு காரணம், இவர் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக வாவுசி உருவாக்கியிருந்த எழுச்சி என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டும். 40 ஆண்டுகள் சிறை தண்டனை,
இது இரட்டை ஆயுள் தண்டனை அன்று. மேல் முறையீட்டின் காரணமாக அது 6 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. இவரது சிறை வாழ்க்கை முதலில் கோவை சிறையிலும் பின்பு கண்ணனூர் சிறையிலுமாக அமைந்தது. இங்கு வாவூசி அனுபவித்த கொடுமைகள் ஏராளம். இந்த வேதனைகள் கல் மனத்தை கூட கரையச் செய்யும். சிறை ஆடையாக அவருக்கு கால் சட்டையும் கைச்சட்டையும் தலை குல்லாவும் கொடுத்தனர். உண்பதற்கு மண் சட்டியும் காய்ச்சிய கேழ்வரகு கூழையும் கொடுத்தனர். கோயம்புத்தூர் சிறையில் உரை முதலில் அவருக்கு இயந்திரம் சுற்றும் வேலை கொடுத்தனர். பின்பு எண்ணெய் ஆட்டுகின்ற செக்கினில் மாட்டிற்கு பதிலாக மனிதர்கள் இழுக்கும் கொடிய வேலையில் இவரை அமர்த்தினர். இந்த கொடிய மாபாதக செயலை கட்டு பலரும் வருந்தினர், நெஞ்சு துடித்தனர். தாம் பட்ட இன்னல்களை வேதனைப்பட நகைச்சுவை உணர்வோடு சுட்டுவது அவருக்கே உரிய ஒரு தனிப்பண்பு. அவர் தன்னுடைய சுயசரிதையில் இப்படி குறிப்பிடுகின்றார். திங்கட்கிழமை ஜெயிலர் என் கைத்தோல் உரிந்ததை பார்த்தான். உடன் அவன் எண்ணெய் ஆட்டும் செக்கினை மாட்டிற்கு பதிலாக பகலெல்லாம் வெயிலில் நடந்து தள்ளிட அனுப்பினான். அவனுடைய அன்புதான் என்னே என்று தம் சுயசரிதையில் எழுதியுள்ளார். மேலும் கண்ணனூர் சிறையில் வாவுசி அனுபவித்த அந்த துயரங்களை நடுக்கங்கண்டு நன்னிலே உறக்கம் கம்பளம் போர்த்து கைதிகளாலே கம்படி கொடுப்பானோ கால்மிரி கொடுப்பானோ குத்தி கொள்வானோ கொடும் துயர் உழைப்பானோ எதை செய்வான் என்று என் உள்ளம் கலங்கினேன் என்று அவரே தம்முடைய சுயசரிதையில் குறிப்பிடுகிறார். இவ்வாறு கலங்கிய நாட்களில் அதனை தவ வாழ்வாக வீர வாழ்வாக அவர் நடத்தியுள்ளார். இந்த நாட்களில் அவர் தமிழ் இலக்கியங்களை படைப்பதிலும் படிப்பதிலும் ஆர்வம் காட்டினார். சிறை கொடுமைகளை தன் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் தரமான கவிதைகளாக எழுதி அனுப்பினார். வாவுஸ் நேரு சிறையில் இருந்தபோது தன்னுடைய சுயசரிதையை எழுதினார் என்பதை நாம் அறிவோம். அது போலவே வாவுசியும் தன்னுடைய வரலாற்றினுடைய முதற் பகுதியை சிறையில் இருந்த போதே எழுதினார். மேலும் ஜேம்ஸ் ஆலன் அவருடைய நூல்களை தமிழ்படுத்த தொடங்கினார். சிறையில் மெய்யறிவு மெய்யறம் போன்ற நூல்களையும் இயற்றினார். சிறையில் இருந்து 1912 டிசம்பர் 12 விடுதலை பெற்ற வாவுசியை இந்த நாடு போற்றி பாராட்டவில்லை. எனவே தமது பணிகள் மக்களிடம் மதிக்கப்படாமல் போகவே அரசிடமிருந்து அரசியலிலிருந்து ஒதுங்கியே வாழ ஆரம்பித்தார். 1916 இவர் சென்னை வந்தார். அதற்கு காரணம் தன்னுடைய தாய் மாவட்டமான நெல்லைக்கு செல்ல ஆங்கில அரசு தடை விதித்திருந்தது. அந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சியின் மிதவாதிகள் செல்வாக்கு பெற்றிருந்ததால் வாவுசிக்கு முக்கியத்துவம் குறைந்தது. மயிலாப்பூர் சிந்தாதிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அவர் வாழ்ந்தார். வழக்குரைஞர் போராட்டத்தின் உந்து சக்தி எழுத்தாளர் என பல முகங்கள் இருந்தால் கூட சிறை வாசத்துக்கு பிறகு வாவுசி பொருளாதார ரீதியாக பெரிதும் கஷ்டப்பட்டார். வறுமை அவரை வாட்டியது. சென்னையில் அவர் அரிசி மண்ணெண்ணெய் விற்கும் கடைகளை நடத்தி பிழைக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார். அவர் அந்த செயலை பற்றி தன்னுடைய சுயசரிதையில் இப்படி குறிப்பிடுகிறார். வந்த கவிஞர்க்கெல்லாம் மாறியன பல்பொருளும் தந்த சிதம்பரன் தாழ்ந்து இன்று சந்தமில் வெண்பா சொல்லி பிச்சைக்கு பாரெல்லாம் ஓடுகின்றான் நாச்சொல்லும் தோலும் நலிந்து என்று அழகான கவிதையாக தன்னுடைய வறுமையை பதிவு செய்கின்றார். இருப்பினும் இக்காலகட்டத்தில் அவர் அகமே புறம் வலிமைக்கு மார்க்கம் ஆகிய மொழிபெயர்ப்பு நூல்களையும் வெளியிட்டுள்ளார். திருக்குறளுக்கு மணக்குடவர் எழுதிய உரையை நூலையும் இவர் வெளியிட்டுள்ளார். சென்னை செல்வகேசவ முதலியார் போன்றவருடைய நெருங்கிய நட்பானது இவருக்கு கிடைத்தது. நீதிபதி வாலேசுவின் உதவியினால் திரும்பவும் அவர் தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலுக்கான உரிமத்தை பெற்றார். 1922 கோவில்பட்டியிலும் பின்பு தூத்துக்குடியிலும் தங்கி தன்னுடைய வக்கீல் தொழிலை தொடங்கினார். 1927 மீண்டும் காங்கிரஸ் உறுப்பினராகி
சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட அரசியல் மாநாட்டை தலைமையேற்று சிறப்பித்தார். இந்த காலகட்டத்தில் பல இலக்கிய பணிகளை இவர் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. 1330 குறளையும் பொருளுடன் உணர்ந்திராத தமிழர் முற்றும் துறந்த முனிவரேயாயினும் என்னை பெற்ற தந்தையாயினும் யான் பெற்ற மக்களேயாயினும் யான் இவரை பூர்த்தியாக மதிப்பதில்லை நேசிப்பதும் இல்லை என்ற இவருடைய கூற்று தமிழரினுடைய பண்பாட்டு அடையாளமாக திருக்குறளை கருதியதை நமக்கு நினைவுபடுத்துகின்றன. அரசியல் தொடங்கி இலக்கிய உலகிலும் சாதனை நிகழ்த்திய வஉசி 1936 நவம்பர் திங்கள் 18 இவ்வுலகை விட்டு இயற்கை எய்தினார். ஒரு நாட்டு மக்கள் தன்னுடைய முன்னேற்றத்திற்காக அரசியல் போராட்டம், பொருளாதார போராட்டம், பண்பாட்டு போராட்டம் என்கின்ற மூன்று போராட்டங்களை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார்கள். அரசியல், பொருளாதாரம், பண்பாடு ஆகிய மூன்று தனித்தனியாக இருப்பது போல் தோன்றினாலும் அவற்றுக்கிடையே உள்ள உறவு ஒரு திரிசூலம் போன்றது என்று நான் கேள்விப்பட்டேன். இதுவே வஉசியினுடைய வரலாறு நமக்கு உணர்த்துகின்ற செய்தி. வஉசியினுடைய இந்த தியாக வாழ்க்கை அவரது நாட்டு பற்றும் மொழி பற்றையும் விளக்கி நம்மை வியப்படைய செய்கின்றன. மேலும் அவரது வீர வாழ்க்கை நம்முடைய அனைவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு பாடமாக அமைகின்றது. பகைவனுக்கும் அஞ்சாத நெஞ்சமும் வறியவர்க்கு இறங்குகின்ற அருள் உள்ளமும் தத்துவங்களில் உள்ளார்ந்த ஈடுபாடும் விட்டுக் கொடுக்காத லட்சிய பிடிப்புமே தலைமையினுடைய இலக்கணம் என்பதை உலகுக்கு உணர்த்தியவர் வஉசியினுடைய வரலாறு நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. வஉசியினுடைய இந்த தியாக வாழ்வு இன்றைய சமூகத்திற்கு பெரிதும் தேவை என்பதை அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பது நம்முடைய அனைவரின் விருப்பமாக அமைகின்றது. நிறைவாக, கள்ளமற்று கலகலத்த பேச்சு கேட்கும் கருப்பெனினும் சிரித்த முகம் கருணை காட்டும் உள்ளமென்னும் ஓர்வம் இருக்கை கூப்பி குண்டெடுத்து கடைந்ததென குலுங்கி நிற்கும் வெள்ளையன்றி வேறு நிறம் அறியா ஆடை வேதாந்த சித்தாந்த ஒளியே வீசும் கொள்ளைகள் சிறையில் இருந்த குறிக்கோள் தோன்றும் புலவு பிள்ளை சிதம்பரத்தை நினைவு கூர்ந்தாள் என்று நாமக்கல் கவிஞர் இவருக்கு பாடிய அந்த பாடலோடு வஉசியினுடைய மலர் அடிகளை போற்றி பரவுவோம். அவரது நாட்டுப்பற்று இளைய தலைமுறை பற்றியாக அமையட்டும். இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய அய்யனார் ஜானகியம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர், பேராசிரியர்கள், நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி அம்மா. நல்லதொரு உரையை வழங்கி இருக்கின்றீர்கள். வஉசி அவர்களினுடைய விடுதலை போராட்ட பணி, இலக்கிய பணி, இறுதி காலத்திலே அவர் பட்ட அந்த துயரங்கள், பொருளாதார ரீதியாக போன்ற பல்வேறு செய்திகளை இங்கே பதிவு செய்திருக்கின்றீர்கள். நன்றி அம்மா. முறையானதொரு நன்றியுரையினை வழங்க எங்கள் தமிழ் துறையினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தி அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். செக்கிழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன், இலக்கிய உரைகாரர் என்றெல்லாம் அடையாளம் காணப்படக்கூடியவர் வஉ சிதம்பரனார் அவர்கள். அண்ணாவர் குறித்த விடுதலை உணர்வை நம்முடைய அம்மா அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு நாடு சுதந்திரமாக வாழ்வதற்கு, சுயமரியாதையோடு வாழ்வதற்கு கைத்தொழில் வந்து அவசியம் என்பதற்காக கைத்தொழில் சங்கத்தையும், ஒரு நாடு சுதந்திரமாக வாழ்வதற்கு மற்றும் ஒரு சுதேசிய நாவாய் சங்கத்தையும் ஆரம்பித்தார் என்கின்ற செய்தியையும், அதை இந்தியா பத்திரிகையில் வந்து பாரதி வந்து கருத்துப்படமாக வெளியிட்டார் என்ற புதிய தகவலையும் நமக்கு எடுத்துரைத்தார். தொழிலாளர் போராட்டத்தை அரசியல் போராட்டக்களமாக மாற்றிய திறத்தையும் தனக்கே உரித்தான கம்பீரமான குரலில் முத்தாய்ப்பான தமிழில் எடுத்துரைத்த அம்மா அவர்களுக்கு தமிழ்துறையின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.